வாங்கத்தை நம்ம சிரிச்சுக்கலாம். இரு, என் சின்ன மருமவ போட்டோ எடுக்க போறா, நான் போய் ஒரு போட்டோ எடுத்து முடியாந்துறேன். அத்தை வாங்கத்தை நம்மளும் செல்ஃபி எடுத்துக்கலாம். நான் வரல. வந்துட்டா, போட்டோ எடுக்க. போட்டோ எடுத்து ரோட்டால ஊத்த போறான். ஏன் ஆண்டி, உங்க மருமக போட்டோ எடுக்கதானே கூப்பிட்டாங்க, நீங்க போய் எடுத்துட்டு வாங்கறேன். என் சின்ன மருமவ எம்ம அழகா ஸ்லிம்மாகறா, இவ எம்ம குண்டாகறா பாரு. என் சின்ன மருமவ 50 பவுன் நகை போட்டுன்னு வந்தா, இவ 10 பவுனுக்கே வக்கில்லாம வந்தா. என் சின்ன மருமவ வக்கீலுக்கு படிச்சுக்கிறா, இவ 12 கிளாஸே முடிக்கல. என் சின்ன மருமவ ஆம்பளை சிங்கக்குட்டிய பெத்து வச்சுக்கிறா, இவ எனக்கும் ஒரே வயசுதான். எங்க குடும்ப சூழ்நிலை என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, என்ன படிக்க வைக்கல. எனக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கிறதுனால என்னவோ உங்க கண்ணுக்கு நான் வயசானவ மாதிரி தெரியறேன். உங்க சின்ன மருமக மாதிரி எனக்கும் 27 கல்யாணம் ஆயிருந்தா என் பிள்ளை நேரம் எல்கேஜி யூகேஜி தான் அத்தை படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 10 பாஞ்சு குடம் தண்ணி தூக்குறேன். தண்ணி தூக்குறதுனால என்னவோ இந்த இடுப்பு மட்டும் பெருசாக இருக்கு. தினமும் வீடு பெருக்கிறேன், வாசல் பெருக்கிறேன், துணி துவைக்கிறேன், பாத்திரம் தேய்க்கிறேன், காய்கறி எல்லாம் கட் பண்ணுறேன், வெயிட்டான பொருளெல்லாம் தூக்குறேன். அதனால என்னவோ என் கை ஆம்பளை கை மாதிரி ரஃபாக இருக்கு. வீட்டு வேலை செய்கிறதுனால மட்டும் உடம்பு குறைஞ்சிடாத அத்தை, எக்ஸசைஸ் பண்ணாதான் அத்தை உடம்பு குறையும். உங்கள் சின்ன மருமக மாதிரி நானும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தா உங்கள் கண்ணுக்கும் நானும் அழகாக தெரிஞ்சிருப்பனோ என்னவோ அத்தை. Mm-mm.